தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டவர்களாய் கர்த்தர் இந்த நாளினுடைய ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கடமைக்காக கட்டாயத்திற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்கிற பயபக்தியுடன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மட்டும் பார்த்து தேவன் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து நம்மளை தாங்கி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்த்து நம்மளை சுமந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து உங்கள் வீடுகளிலே எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி யாரையும் பார்க்க வேண்டாம், தேவனை மட்டும் பாருங்கள். கர்த்தர் நல்லவர் அல்லவா? நம்மளை உருவாக்கினவர் நல்லவர் அல்லவா? நம்மளை வேறுபிரித்தவர் நல்லவர் அல்லவா? நம்மளை இதுவரையும் நடத்தினவர் நல்லவர் அல்லவா? அவரை நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து நம்மளுடைய கண்ணீரின் நிறங்கள், பள்ளத்தாக்கின் நிறங்கள், வேதனையின் நிறங்கள், இல்லாமையின் நிறங்கள், கஷ்டத்தின் நிறங்கள், எல்லா நேரத்திலும் நல்ல நண்பராய் நல்ல உற்ற துணையாளராய் இருந்து நம்மளை நடத்தினாரே, அதை நினைச்சு பார்த்து நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியப்பான்னு சொல்லுங்களேன், நன்றியப்பான்னு சொல்லுங்களேன், நன்றியப்பான்னு சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களை கூட்டி சேர்த்தீரே ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா. எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தி நாளத்திலிருந்து ஆண்டவரை மட்டும் பார்த்து அந்த தூய ஆவியானவரை பார்த்து அந்த பரிசுத்தமான தேவனை பார்த்து ஊற்று தண்ணீராய் நம்மளை நிரப்பி ஆண்டவர் நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிற அந்த தேவனை பார்த்து ஆண்டவரை மட்டும் பார்த்து ஆண்டவரே எங்களை நடத்தோன்னு சொல்லி, எங்களை நடத்தோன்னு சொல்லி ஆண்டவரை மட்டும், ஆண்டவரை மட்டும் பார்த்து கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரணும் ஆண்டவரே, நீங்கள் என் மத்தியில் வரணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வரணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வரணும் ஆண்டவரே. எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவாராக, ஆண்டவர் நம்மளை மத்தியிலே இறங்கி வருவாராக. எங்கே ரெண்டு மூன்று பேர் மத்தியிலும் என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற உங்களுடைய இடத்துல கர்த்தர் இறங்கி வருவாராக. அந்த மகிமையின் பிரசன்னத்தை பார்க்க, தேவ மகிமையின் பிரசன்னத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலுயா, அல்லேலுயா. கர்த்தர் நல்லவர் அல்லவா? கர்த்தர் நல்லவர் அல்லவா? நம்மளை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்மளை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆவியானவரை பார்த்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. துணையாளரே, எங்களை தேற்றும் தெய்வமே ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய Yeah, ah, yeah.
சர்வ வல்லமுள்ளவரே நீங்க எங்க மத்தியிலே உலாவுங்க நாங்கள் உம்மை உண்மையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க அலட்சியமாக அல்ல கர்த்தர் எங்களை காண்கிறார் எங்களை நடத்துகிறார் எங்களை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவ கிருபை சொந்து கொள்ளட்டும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் அமர்வோம் கர்த்தர் நல்லவர் இந்த யூடியூப் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தேவ சமூகத்திலே பக்தியோடு தேவனை ஆராதியுங்கள் கடமைக்காக கட்டாயத்திற்காக அல்ல கர்த்தர் நம்மளை காண்கிறார் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் என்கிற உணர்வோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அப்பாவும் கிருபையினால் என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கிருபையினால் என்னை அணைத்து கொண்டீரே என்ற தெரிந்த பாடல் தாங்கி நடத்தியது கிருபை நம்மளை தாழ்வில் நினைத்தது அந்த கிருபை தந்தையும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை கைவிடாமல் நடத்துகிற அந்த கிருபையை நினைத்து பார்த்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக உற்சாகமாக வீடுகளிலே கரங்கள் தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பா கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பா தடைகள் யாவையும்
சத்தம் வீடுகளிலே கத்தரை உயர்த்துவது உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். என்னை நினைக்கும் ஏனென்றால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் நம்ம அடிமைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திரேஷ் விகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல அப்பாவாக நம்மளை நடத்தி வந்தாரே, நம்மளுடைய கண்ணீரின் நேரத்தில் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து வந்தாரே, அதை நினைத்தவர்களாய் கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்ற தெரிந்த பாடலை கரங்களை தட்டி பாடி. ஏனென்றால் பாவியான நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, நம்மளை பிள்ளையாக மாற்றினாரே, அதை நினைத்து பார்த்து ஆண்டவரை ஆராதியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ். உம்மை ஆராதிக்கின்றோ
பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரே. அந்த தேவனை போல ஒரு தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன், சிறந்த தேவன், அவர் வாக்குமாறாத தேவன் அல்லவா. அவர் நம்மளுக்கு சொன்னது ஒன்னே ஒன்றுதான், தேவாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பூமியை நம்மளால ஜெயிக்க முடியாது, உலக மாம்சம் பிசாசை நம்மளுடைய சுய பலத்தினால ஜெயிக்க முடியாது. ஆனால் தேவ பலம் நம்மளுக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது, அந்த பலத்தினால் உலகத்தை ஜெயிக்க முடியும். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் சேர்ந்து பாடப்போகணும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றைய தேவை தேவா என்ற தெரிந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பலனை நமக்கு தருவாராக. காரணம் என்ன? மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், மூப்பர் வாலிபர்கள் யாவர் மீதும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கல்லவா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தருவாராக. பெந்தேகோஸ்தே நாளில் அன்னைக்கு மேல் வீட்டறையில் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வந்தது போல, இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய அபிஷேகம் நம்மளை தொடுவதாக, தேவனுடைய வல்லமை நம்மளை தொடுவதாக, ஒரு உன்னதமான அபிஷேகம். நாம் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் இவைகளை, இந்த பாடலை எங்கெல்லாம் கேட்குறீங்களோ அந்த இடத்துல ஒரு அக்கினி தன்னல் நம்மளை தொடுவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. ஏசாயா நாவை தொட்டது போல நம்மளையும் இந்த நேரத்தில் ஒரு அக்கினி தன்னல் தொடட்டும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கினது போல கர்த்தர் இந்த நாட்களிலும் கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மளை நிரப்புவாராக. பிரேசனார் அல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அது இப்போ சொல்லுமா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை போலே சொல்லுமா. இன்றே தேவை தேவா, அதை போலும் தேவா. மாம்சமான யாவர் மீதும்
கிரியைகளும் அழிக்கப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆண்டவர் நம்மத்திலே இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை உங்கள் வீடுகளிலே உணர்வீர்களாக. ஜெபிக்க முடியாதபடி, தேவனுக்காக வாழ முடியாதபடி போராடுகிற எல்லா வானமண்டல சேனையும் ஹல்லேலூயா நிர்மலமாக்கப்படுவதாக, நிர்மலமாக்கப்படுவதாக. இந்த நேரத்திலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே அக்கினி தணலாய், ஒரு அக்கினி தணலாய், அக்கினி தணலாய், ஒரு சங்கார தூதன் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த கூட்டத்தை அழிக்கும்படியால் ஒரு சங்கார தூதன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுக்கு முன்பாய் செல்லுகிற தேவ மகிமையை காண்பீர்கள். உங்களுக்கு முன்பாய் செல்லுகிற தேவ மகிமையை உங்கள் கண்கள் காணத்தக்கதாய், கர்த்தர் நடத்துகிறார் என்பதை பார்க்கத்தக்கதாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ பிரசன்னமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் கூட வரலேனா நான் போக மாட்டேன். ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்க்குற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை அதுதான். இன்னைக்கு சொல்ல போகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் என் கூட வரலேனா நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரணும் ஆண்டவரே, உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்கள் கூட வரணும் ஆண்டவரே, நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, புறஜாதிகள் பார்க்கணும் ஆண்டவரே, இவர்களோட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார்னு சொல்லத்தக்கதாய், அந்த மகிமையின் பிரசாதத்தை பார்க்கத்தக்கதாய். இன்னைக்கு எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மட்டும் பார்த்து, ஆண்டவரை மட்டும், அப்பா உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை நடத்துகிறத உங்கள் கண்கள் காணும். இந்த மாதத்தில் அதிசயிக்கத்தக்கதாய் சொல்லுகிற வசனத்தின்படியாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை, அது உங்கள் கண்கள் காணும்.
உங்கள் கண்கள் காணும் எல்லாரும் ஏளனமாய் பேசலாங்க ஆனா கர்த்தர் சொல்கிற வார்த்தை உன் கண்கள் காணத்தக்கதாய் உன் கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் நடத்துவார் அவர் பெரியவர் அல்லவா ஹல்லேலூயா சொல்லுவோமா தேவ பிரசன்னமே இறங்கி தேவ பிரசன்னவே இறங்கியே வந்திடுதே தேவரின் மகிமை நம்மையெல்லா பரிசுத்த
மூன்றாவது முறை பேதுரு பார்த்து கேட்கும் போது ஆமாண்டவரே நான் நேசிக்கிறப்பா உள்ள அடைஞ்சி உளர்ச்சி அடுறோம் ஆமாண்டவரே நான் நேசிக்கிறப்பா உயிரை தச்சமா என்னதான் காரணம் அந்த மேசம் சவுல் பவுலாய் மாறினார் தன்னை அழைச்ச தேவன் அல்லவா அழைத்த போது கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தான் அவன் சொல்றான் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசம் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன் தேவ ஜனமே இந்த நாட்களில் அநேக பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஒரு வேளை ஆகாரம் இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டத்தோடு பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே கர்த்தர் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு மகளே மகனே இப்ப நீ என்ன நேசிக்கிறியா இருக்கும் போது மட்டும் இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்ற நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை நேசிப்போமா தேவ சமூகத்தில் பயபக்தியாய் யாரையும் பார்க்க வேண்டாம் எல்லாரும் வீட்டில் எழுந்து நின்று அந்த ஃபோனெல்லாம் ஓர வச்சுட்டு அந்த வாய்ஸ் அந்த பாட்டோட சத்தத்தை மட்டும் நம்ம கேட்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்னே ஒன்று நம்ம சொல்ல போகிறோம் ஆண்டவர் என்னுடைய நேசர் நீர் தான் ஆண்டவர் என்னுடைய பாசத்துக்கு காரணம் நீர் மட்டும்தான் ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க மட்டும்தான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையா என்ன செய்ய போறேன்னு தெரியலையா பயப்படாதீங்க என் நேசர் உங்களை நடத்துவார் ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம்
உங்க சமூகம் எனக்கப்பா
உங்க சத்தம் யாரையும் பார்க்க வேணாம் எனக்கப்பா கடக்க முடியும்ப்பா நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை தப்புவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எத்தனையோ கூட்ட ஜனம் அழியுதப்பா அவங்க இயேசுவை பார்க்கணும் ஆண்டவரே உம்மை குறித்து அறியணும் ஆண்டவரே கர்த்தர் யார் என்பதை கண்டுகொள்ளணும் ஆண்டவரே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜன அழியுதப்பா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே நீங்க மனம் இறங்கு இயேசுப்பா தெற்கத்தி வல்லத்தை திருப்பது போல ஆண்டவரே என் ஜனங்களை திருப்பி கொண்டு வார ஆண்டவரே திருப்பி கொண்டு வார ஆண்டவரே அப்பா சீக்கிரமாய் ஆலயங்கள்லாம் திறக்கப்படணப்பா நாங்க ஆலயத்துல வந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆடிச்சப்பா ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட உதவி செய்ய ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட உதவி செய்ய ஆண்டவரே ஆலயங்கள் திறக்கப்பட உதவி செய்ய ஆண்டவரே எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிய ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆலயத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டோம் இனிமேல் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படி செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதியும் தேவ கிருபை இருக்கட்டும் ஆசீர்வதித்து தாரும் நீர் எங்களுடன் பேசும் இதுவரைக்கும் உண்மையை ஆராதிக்க உதவி செய்தீர் இனி உம்முடைய சமூகத்திலே
உம்முடைய வார்த்தையினால் மகிழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 144வது சங்கீதம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 144, பழைய ஏற்பாட்டில் 759வது பக்கம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படைப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி இரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளை கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000 10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாக்கியமுள்ள அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தின் முதல் வசனம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பழக்குவிக்கிற, நம்மை ட்ரெயின் பண்ணுகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய பிந்தின காலங்களில் நாம் நடக்க வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் இப்பொழுதிருந்தே நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் ட்ரெயின் பண்ணுகிற, பழக்குவிக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை பழக்குவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பழக்குவித்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் முதல் வசனத்தில் என் கைகளை என்று சொன்ன தான் சங்கீதக்காரன் தொடர்ந்து 12, 13, 14 அந்த வசனங்களின் ஆசீர்வாதங்களில் எங்கள் குமாரர், எங்கள் குமாரத்திகள், எங்கள் களஞ்சியங்கள், எங்கள் எருதுகள், எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. ஹல்லேலூயா. நம்மை பயிற்றுவித்து, நம்மை பழக்குவித்து, நம்முடைய குடும்பம் முழுவதையும் நமக்குரிய எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம், ஏன் எனக்கு நான் மட்டும் இந்த சூழ்நிலையில் கடந்து போகிறேன்? நம்மை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கும்படியாக நம்மை பயிற்றுவித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் நன்றி சொல்லுவோமே. மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை எல்லா நாட்களிலும் துதிக்க, எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்க. ஏன்னா நாங்கள் நடந்து செல்கிற எல்லா பாதைகளிலும் எங்களுக்கு தேவையான பயிற்று வித்து எங்கள் கைகளை, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. உம்முடைய நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம் வீடுகளில் இருந்தாலும் ஒருமனப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில்
ஆராதிக்க ஆண்டவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கம் மேலானதா இருக்கிறது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்மை விட்டு விலகாத நல்ல தெய்வமாய் இருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டுடைய சமுதலை கண்களை மூடி கத்தர்தாமே நம்மோடு பேசும்படியாக, நமக்கு வேண்டிய வார்த்தையை கத்தர்தாமே தரும்படியாக ஆண்டவர, இந்த வாரத்தில் நீர் எங்களோடு என்ன பேசணும்னு சித்தமாக இருக்கிறீங்களோ என்னோடு நீங்கள் இடைப்படன ஆண்டவரே. ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவர் பேசுகிற தேவன், அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற ஆவியானவர், அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் கூப்பு கொடுத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, எங்களோடு பேசுகிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுகிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பேசுவீராக ஆண்டவரே, நீ பேசுவீராக ஆண்டவரே, ஓ நீ பேசுவீராக ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தை நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நோரதனா சந்தலதனா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கீரோ. அற்புத செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கீரோ. வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நடத்துகிற தெய்வம் நீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை நீங்க தரணும் ஆண்டவர. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் ஆண்டவர்.
எங்களோடு இடைப்படுகிற ஆவியானவர் ஆண்டவர் இயேசுப்பா, உங்களுடைய உள்ளங்களை நீ திறப்பீராக, வேதத்தின் ஆழங்களை ரகசியங்களை பார்க்க உங்களுடைய மனக்கண்களை நீ திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பரிசுத்த ஆவியான நீரங்களை ஆட்கொள்ளுவீராக. நீங்க பேசுங்க, இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சொல்ல நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்வோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிப்போம், வாசிக்கும்படியா இந்த தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி செப்பனியா, செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம் அவனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். செப்பனியா 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய யாகத்தின் நாள், கர்த்தருடைய நாள் அது சமீபமாயிருக்கிறது. அந்த நாட்களை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து மௌனமாய் இருக்கிறோமா, இல்லை என்றால் ஆண்டவரை தூற்றி திரிகிறோமா, ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறோமா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கும் போது, கர்த்தராகி ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது மகா கொடிதான நாளாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் யாகத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த யாகத்தின் நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு நான் விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழைத்திருக்கிறார் கர்த்தர் விருந்தாளிகளையும் யாகத்திற்காக அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவருடைய யாகத்திற்கென்று அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாக நம்ம இருக்கிறோமா, இல்ல யாகத்தின் பலிகளாக நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நம்மை பலியாக ஆண்டவர் பார்க்கிறாரா, இல்லை என்றால் ஆண்டவருடைய யாகத்தின் விருந்தாளியாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அதற்குரிய அடையாளங்களும் அதற்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, அதுல நம்ம ஆராதிக்க முடியாது, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பல பிரச்சனைகளை பார்த்தோம், நோய்கள் பரவும், கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று எல்லாம் நம்ம சொல்லி தான் கேள்விப்பட்டோம். ஆனா இப்போ நம்முடைய கண்களே காணத்தக்கதாக ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆட்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் மக்கள் வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கு, ஒரு பக்கம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனும் எழும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் இப்பொழுது தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இதுவே அந்த யாகத்தின் நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த யாகத்தின் நாள்ல நம்ம யாகத்தின் விருந்தாளிகளாக நம்ம இருக்கிறோமா, யாகத்தின் பலிகளாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, யார் கர்த்தருடைய விருந்தாளிகளாக இருக்கிறார்கள், யார் கர்த்தருடைய பலிகளாக, யாகத்தின் பலிகளாக யார் இருக்கிறார்கள் என்று நம்ம இங்கே வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். வாசிப்போம். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாளில, கர்த்தருடைய யாகத்தின் நாளில யாரை ஆண்டவர் பலி மிருகமாக பலியாக ஆண்டவர் பார்க்கிறார் என்றார், சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது என்றால், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களை நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தரை தேடாதவர்களை நான் என்ன செய்வேன்,
சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, அவரை குறித்து விசாரியாதவர்களையும் நான் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் மூன்று கூட்டத்தாரை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சங்காரம் பண்ணுகிறார். ஆண்டவரை தேடாதவர்களை அவர் சங்காரம் பண்ணுகிறார். அவரை குறித்து விசாரியாதவர்களையும் ஆண்டவர் சங்காரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நம்ம விருந்தாளிகளாய் இருக்கிறோமா, இல்ல சங்காரத்தின் பலிகளாய் நம்ம இருக்கிறோமா? நாம் ஒரு விஷயம் நம்மை தாமே உயித்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை பல சூழ்நிலைகளாக இருக்கிறோம். நிறைய சூழ்நிலையில் ஆண்டவரை தேடாமல் மற்றதை தேடி நம்ம போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் விசாரியாமல் மற்றவர்களை விசாரித்து நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். மூன்று காரியத்தை நம்ம தியானித்து நாம் கடந்து செல்லலாம். இந்த மூன்று வசனங்களிலையும் இந்த மூன்று வார்த்தைகளையும் பார்க்கும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களை ஆண்டவர் சங்கரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்கள் யாத்திரையாகமும் அதனுடைய 32 அதனுடைய 1 வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாக 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கற்பனைகளை வாங்கும்படியாக மேலே சீனாய் மலையின் மேலே ஏறி இருக்கிறார். மலையின் மேலே ஏறி இருந்தப்போ இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோனும் கீழே இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்து இருக்கிற நேரத்தில் வருவதற்கு மோசே வருவதற்கு கால தாமதமான உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், எங்களை வழி நடத்தி வந்த தெய்வங்களை நீர் எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம தெளிவாக வாசிக்கணும்னா அந்த 8 வசனத்தில் வாசிக்கும் போது வாசிப்போமே. அவர்களுக்கு அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ இப்ப ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்து ஆண்டவருடைய விடுதலையை கண்டு செங்கடலை ஆண்டவர் இரண்டாய் பிரித்ததையும் பார்த்து எகிப்தின் சேனையை ஆண்டவர் அழித்ததையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்துட்டு கடைசியில் இப்ப சொல்லுகிறாங்க, மோசே போன உடனே எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்த அந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி கன்று குட்டிகளை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா அவர்களுக்கு நல்லாக தெரியும், அவர்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் தான் அவர்களை விடுவித்தது, ஆண்டவர் தான் அவர்களை சுஸ்தமாக்கினது, ஆண்டவர் தான் அடிமைத்தனத்தை மாற்றினது என்று சொல்லி நல்லா தெரிந்த பிறகும் அவர்கள் ஆண்டவரை விட்டு வழிமாறி போகிறவர்களாக அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் எத்தனை விதமான அற்புதங்களை செய்து ஆண்டவர் அவர்களை நடத்தின போதிலும் ஆண்டவருக்கு அவர்கள் உண்மையா இராமல் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பல சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் என்கிறது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னைக்கு ஆராதனைகளும் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வருகிறது இல்லை. அதனால நம்ம வீடுகளில் யூடியூப் மூலமாக ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையாக சேவிக்கிறோம், உண்மையாக ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்,
ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ஆதி நிலைமையில் இருந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த, அதாவது இப்போ இந்த லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி இருந்ததையும் இப்போ இருக்கிறதையும் வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம என்ன சூழ்நிலையில ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜீவிக்கிறோமா இல்லைன்னா ஆண்டவரை விட்டு பின்வாங்கிற நிலைமையில் இருக்கிறோமா? இன்னைக்கு பல சூழ்நிலையை ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற நிலைமையில தான் இருக்கிறோமே தவிர, ஆண்டவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றினதும் இத்தனை நாட்களாக ஆண்டவன் நம்மை நடத்தி வந்ததையும் நினைத்து பார்த்தோமானால் நம்ம ஒரு நாள் ஆண்டவரை விட்டு நம்ம விலக மாட்டோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டோம். நம்முடைய நம்பிக்கைக்குரிய தேவன் அவர் இருக்கிறார் என்பதை, அவரை மாத்திரம் சார்ந்து வாழ ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்வாங்குகிறவர்களை ஆண்டவர் சங்காரம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்களை ஆண்டவர் கண்டிப்பாக சங்காரம் பண்ணுவார். இதில் மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. காரணம் அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லுவது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நின்றுட்டு ஆண்டவரே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி அற்புதம் செய்தேன், இப்படி ஜெபம் பண்ணேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இந்த மனிதனையும் பின்பற்றக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் பார்க்குமோ, மோசே இல்லாததுனால அவர்கள் என்ன செய்தாங்க, கன்றுக்குட்டியை தேடி போனாங்க. மோசையின் மூலமாக தான் ஆண்டவர் கிரியை செய்வார் என்று மோசையின் மேலதான் அதிக நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாய் நம்பி இருந்தா அவர்கள் கன்றுக்குட்டியை தேடி போயிருந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா மோசையை விடவும் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் மோசையை விடவும் ஆண்டவரை நேசிக்காததுனாலதான், மோசேதான் எல்லாம், மோசே தான் எல்லாம் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். மோசே பொய்யாச்சு, இனி அவ்வளோதான் என்று சொல்லி அதனால தான் அவர்கள் பாவத்திற்குள்ளாக போகிறார்கள். ஆண்டவரை தங்களுக்கு முன்பாக வைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம் இதுதான், உத்தமமாய் என்னை பின்பற்றணும்னு. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எண்ணாகமம் அவனுடைய 14 அதிகாரம் அவனுடைய 22 வசனத்தையும் 23 வசனத்தையும் வாசிப்போம். எண்ணாகமம் 14:22-23. என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனுடைய 10 என்னை பரிசை பார்த்து மனதில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் விட்டுட்டே இருந்தார், மன்னித்து விட்டுட்டே இருந்தார். 10 ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒருத்தனையும் நான் கொண்டு போக மாட்டேன், எல்லாருமே இங்கே வனாந்தரத்தில் செத்து போவீங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பார்க்கிற ஒரு 2 நபர்கள் தான், யோசுவாவும் காலேபும். 32 அதனுடைய 12 வசனத்தில் வாசிக்கும் போது, 32:12 வாசிப்போம். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கும் போது எகிப்திலிருந்து வந்த 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அதற்குள்ள போக மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார் யாரை கொண்டு போகிறார்? அதனுடைய முந்தைய வசனத்தில் வாசிக்கும் போது, உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும்
நூனின் குமாரனும் யோசுவாவும் தவிர ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கின அவருடைய ஜனமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் அற்புதத்தை கண்டவர்களா இருந்தாலும் மன்னாவை புசித்தவர்களா இருந்தாலும் ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருந்தாலும் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தாலும் அவருடைய பந்தியில பங்கு கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினால் ஆண்டவரை மறுதலித்தால் ஆண்டவர் அவர்களை யாகத்தின் பலிகளாக ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்ப இங்க யாகத்தின் விருந்தாளிகள் யாரு? யோசுவாவும் காலேபும். அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் யாகத்தின் விருந்தாளிகள். மற்ற ஜனங்கள் 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லா ஜனத்தையும் ஆண்டவர் சங்கரித்து போட்டார். அவர்கள் எல்லாருமே யாகத்தின் பலிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சங்கார பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்களை ஆண்டவர் யாகத்தின் பலிகளாக ஏற்படுத்துகிறார். யாகத்தின் விருந்தாளிகளாக நம்ம காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப யோசுவாவும் காலேபும் யாகத்தின் விருந்தாளிகளாய் அழைக்கப்பட்டார்கள். எத்தனையோ 600,000-க்கும் மேலான ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். ஆனா அத்தனை பலிகளுக்கு விருந்தாளியாக 2 பேரை ஆண்டவர் நியமிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாகத்தின் பலியா இருக்கிறோமா யாகத்தின் விருந்தாளியா இருக்கிறோமா? நம்மை தாமே யோசித்து கொள்வோம். அதே வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது 6வது வசனத்தில் வாசிக்கும் போது செப்பனியா 1 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும் போது கத்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் அடுத்து கர்த்தரை தேடாமலும். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தரை தேடாதவர்கள், கர்த்தரை தேடாதவர்களை ஆண்டவர் யாக பலியாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. சவுல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். சவுலை பற்றி நம்ம வாசிக்கும் போது 1 நாளாகமும் அதனுடைய 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமும் 10வது அதிகாரம்13வது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் செத்து போனான். ஹல்லேலூயா. அப்ப இங்க நம்ம வாசிக்கும் போது சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, ஒரு மனிதன். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அவனிலிருந்து எடுத்து போடுகிறார். ஆவியானவர் வெளியே போகிறார். ஆண்டவரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில யுத்தத்திற்கு கடந்து செல்லணும். ஆண்டவர் பேசல, எப்படியாவது ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனார். ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட சவுல் ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவரோடு சேராமல் ஆண்டவரை தேடுவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு நேராய் கடந்து சென்றான். இன்னைக்கு அஞ்சனம் பார்க்கறதுக்கு ஏதோ பட்டையெல்லாம் போட்டு போய் உட்கார்ந்துருக்கணும், அவங்கள தான் போய் பார்த்தா எதுவும் கேட்கணும் நல்ல வார்த்தை, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இன்னும் இல்லை. கிறிஸ்தவர்களுடைய அஞ்சனம் பார்க்குறது எப்படின்னா, இவங்க ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதும் கிடையாது, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து ஆண்டவரே என்னோட பேசுங்க என்று சொல்லி காத்திருந்து ஆண்டவரை தேடுகிறது இல்லை. ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா, யாராவது கையை வச்சுட்டு நான் நல்ல வார்த்தைகளை சொல்லுவார்களா என்று சொல்லி ஃபோன் பண்ணியாவது பேசி, பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஜோம் பண்ணி சொல்லுங்க, ஏதாவது அப்படிதானே, ஜோம் பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்றது? வாயில வர்றதை சொல்றது தான். அது என்ன சொன்னாலும் அதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறவர்களா இருக்கிறோம், அஞ்சனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது நல்ல வார்த்தை கிடைக்குமான்னு நல்ல வார்த்தையை தேடி போகக்கூடாது, ஆண்டுடைய சமூகத்தை தேடி போனோம்.
அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக தான் இருக்கும், அது வெட்டுகிறதாக தான் இருக்கும், ஆனால் அது நம்மை சீல் பிதுக்குறதாக தான் இருக்கும், நம்மை சீர்படுத்துகிறது அதுதான். ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்வார், நீ இதில் மனம் திரும்பு, அதுக்கப்புறம் நான் இதை ஆசீர்வாத இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்ம மனம் திரும்பவும் கூடாது, ஆசீர்வாதமும் வேணும், அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. சவுல் இதே தான் செய்தான், ஆண்டவரை தேடுவதற்கு இடத்தை கொடுக்காம அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் ஏதாவது குறி சொல்லுகிறவர்களையும் தேடி போனதுனால ஆண்டவர் அவனை பலி மிருகமாக பார்த்தார், யாகத்தின் பலியாக பார்த்தார். அம்மோனியர்களை கொன்று கொன்று போடும்படியாக ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார். எந்த அம்மோனியனை கொன்று போடும்படியாய் சொன்னாரோ, அவன் கொல்லாமல் வந்தானோ, அதே புத்திரரை கொண்டு ஆண்டவர் சவுலை சங்காரம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடாம அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எதை தேடணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறது எது, ஆண்டவர் எதை தேடணும் ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், மத்தேயு 6 அதனுடைய 33 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவ்வளவுதான், ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். இன்னைக்கு நம்ம ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறது இல்லை, அதனால நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், அவரை தேடுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தை தேடினார். அதை நம்ம யோவான் சுவிசேஷம் அதனுடைய 5 உடைய 30 வசனத்தை வாசிப்போம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம ராஜ்யத்தை தேடணும். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை, பிதாவினுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருகிறார். ஆனா அவருடைய ராஜ்யத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் நம் மூலமாக ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய ராஜ்யத்தை நாம் இந்த பூமியிலே தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ராஜ்யத்தை ஸ்தாபித்தது போல மூளை கல்லாகிய கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தது போல நாம் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யாருடைய இருதயத்திலேயாவது, யாருடைய வாழ்க்கையிலேயாவது ஆண்டவருடைய ராஜ்யம் கிரியை செய்கிறதா என்று தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ரோமர் அதனுடைய 9 அதனுடைய 32 வசனத்தை வாசிப்போம். இரண்டாவதாக நாம் எதை தேட வேண்டும் என்றால் நீதியை தேட வேண்டும். வாசிக்கும் போது எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. அப்போ யாரு யார் யார் விசுவாசத்தினால் தேடினார்கள், யார் நியாய பிரமாணத்தினால் தேடினார்கள், அதை நம்ம வாசிக்கும் போது அவருடைய 30 வசனத்தை வாசிப்போம். 30 வசனம் இப்படி
இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. ஓகே, இப்போ இப்போ இதில் கவனமாக கேளுங்க. இதில் நம்ம பார்க்குமோ, நீதியை தேடாத புறஜாதியார் அந்த நீதியை என்ன செய்தாங்க? அடைந்தார்கள். கீழே வாசிக்கும் போது, அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. அல்லேலூயா. அப்போ அந்த புறஜாதிகள் யாருன்னா நம்ம தான். அல்லேலூயா. நம்ம தான் அந்த புறஜாதிகள். நமக்கு அவருடைய நீதியை விளங்க பண்ணினார். எப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தினால அந்த நீதியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம வாசிக்கும்போறோம், அடுத்த 31வது வசனத்தை வாசிங்களேன். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தினால் அதை தேடினபடியினால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நீதி அவர்களுக்கு கொடுக்கல. அல்லேலூயா. அப்போ நீதியே நம்ம பெற்று கொள்ளணும்னா விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால நமக்கு நீதி உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை நம்பினதினால அவர்களுக்கு நீதி என்ன செய்யலை? வெளிப்படலை. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த நீதியை நம்ம தேடுகிறதுனால ஆண்டவர் அந்த நீதியை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தப்பட்ட நீதியை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நீதியை நாம் தேடுகிறோமா? நீதியை எப்படி தேட முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேட முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா நீதியையும் நம்ம தேடுகிறோமோ? இல்லனா நம்ம சுயமான நீதியை எடுத்து முடிவு பண்ணுகிறோமா? ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய நீதியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய நீதி அது தலைமுறை தலைமுறை உண்மை உள்ளதாக இருக்கிறது. இப்போ இதில் பார்க்குமோ, யாகத்தின் விருந்தாளி யார்? யாகத்தின் பலி யார்? யாகத்தின் விருந்தாளியாக ஆண்டவர் பார்க்கிறது விசுவாசத்தினால அந்த நீதியை தேடினவர்களை ஆண்டவர் யாகத்தின் விருந்தாளிகளாய் ஆண்டவர் பார்க்கிறார். யாரு? நம்ம தான். நம்மளா ஆண்டவர் யாகத்தின் விருந்தாளிகளாய் பார்க்கிறார். நியாய பிரமாணத்தின் மூலமாய் தேடாதவர்களை ஆண்டவர் யாகத்தின் பலியாய் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மை கவனிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்போம். விசுவாசத்தினாலே அந்த நீதியை தேடுவோம். கடைசியாக விசாரிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆண்டுடைய ஆண்டவர் அவரை குறித்து விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்காக சகலவற்றையும் செய்வார் என்று அவரை விசாரிக்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். நம்ம நம்முடைய காரியங்களில் ஆண்டவரை விசாரிக்கிறோமா? இன்னைக்கு பல சூழ்நிலையில் பல முடிவுகளை எடுக்கணும்னு நம்ம நினைப்போம். பாருங்கள், இப்படி ஒரு காரியத்தை செய்யணும், இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம முடிவெடுப்போம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை விசாரிக்கிறோமான்னு பார்த்தா இல்லை, கிடையாது. நம்ம சொந்தமாக ஒரு முடிவை எடுத்துக்கிறோம். ஆனால் தாவீது ரெண்டு காரியத்தை தவிர மீதி எல்லா காரியத்திலையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை விசாரிக்கிறவன. அல்லேலூயா. யுத்தத்திற்கு போகணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிப்பான். அதை நம்ம 1 Samuel 23:4 நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம கண்டுகொள்ள முடியும். 1 Samuel 23:4 யுத்தத்திற்கு போகணுன்னாலும் ஆண்டுடைய சமூகத்தில் அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். அவன் விசாரிக்கும் போது ஆண்டவர் போன்னு சொல்லுமோ அவன் புறப்பட்டு போவான். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நேராக புறப்பட்டு போக சொல்லுவார், சில நேரம் சைடில் போக சொல்லுவார், சில நேரம் பின்னாடி போக சொல்லுவார். யாருக்கு தெரியும் அவருடைய சித்தம் எப்படின்னு? அது நம்ம கேட்காம போனோன்னா யுத்தத்திற்கு எப்போவுமே நேரம் தான், முகத்துக்கு நேரம் தான் போவோம்.
ஆனால் ஆனால் ஒரு ஒரு சம்பவத்தில் வாசிக்கும் போது ரெண்டு சாமுவேல் அவனுடைய 5 அவனுடைய 23 வசனத்தை வாசிப்போமே. 2 Samuel 5:23 வாசிப்போம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து முசுக்கட்டை செடிக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க ஆண்டவர் இடத்துல விசாரிக்க போகுமோ, நீ இப்ப நேர போகாத, உனக்கு நேர போறனா என்ன செய்ய மாட்டேன், உன்னால அடிக்க முடியாது. ஆண்டவர் வழியை ஏற்படுத்துகிறார், நீ பின்னாடியே போ, பின்னாடியே போயிட்டு இப்படி ஒரு அடையாளத்தை நீ பார்ப்ப, அந்த நேரத்துல நீ என்ன செய், இறங்கி போய் அடின்னு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவனுக்கு ஐடியா கொடுக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்திற்கு போகிறதுனாலும் சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிறதா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல விசாரிச்சுட்டு சாத்தானோடு யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. சும்மா போயிட்டு சாத்தானுக்கு முன்பாக நின்னோம்னா அவன் நம்மளை என்ன செய்வான், மேற்கொண்டுருவான். ஆண்டவரிடத்துல விசாரிச்சுட்டு அவனுக்கு எதிர்த்து நிற்குமோ, அது எப்படின்னா அவன் எதிர்த்து நிற்கிற நேரத்தில் ஓடி போய் நம்ம விசாரிக்க முடியாது. காலை தோறும் அவரிடத்துல விசாரிச்சிட்டோம்னா அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்றதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 24 சங்கீதம் அவனுடைய 6 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 24:6. இதுவரை அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஹல்லேலூயா. அப்போ தேடி விசாரிக்கிற சந்ததி, அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கணும்னா 4 வசனத்தை வாசிப்போமே. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆடையிடாமலும் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கணும்னா கைகளிலோ சுத்தம் உள்ளவர்களா, இருதயத்தில் மாசில்லாதவர், தன் ஆத்மாவை மாயத்துக்கு ஒப்பிடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார், ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய பர்வதத்தில் ஏற பண்ணுவார், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைக்க பண்ணுவார். அல்லேலூயா. 3 வசனத்தில் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைக்கணும், அவருடைய ஸ்தலத்தில் நம்ம தாபரி அவரை தேடுகிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அவரை தேடுகிற அவருடைய ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைக்க பண்ணுகிறார். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பர்வதத்தின் மேல் நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்கிற போது ஆண்டவர் யாகத்தின் பலிகளாய் அல்ல, யாகத்தின் விருந்தாளிகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய யாகத்தின் நாள் சமீபமாக இருக்கிறது. யாகத்தின் நாட்களுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சங்கரித்து கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆண்டவரே யாகத்தின் பலியாய் அல்ல, ஆண்டவரே யாகத்தின் விருந்தாளியாய் நான் உங்களுடைய சமூகத்திலே காணப்பட நீங்கள் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், ஆண்டவர் நம்முடைய சார்பில் நிற்கிற தேவன், அவருடைய சார்பில் நிற்கும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய யாகத்தின் நாள் சமீபமாக இருக்கிறது. மௌனமாக இருப்போம். ஆண்டவர் யுத்தங்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார்.
உருவாக்குங்க இறை நல்லவராய் போதுமானவராய் இருந்து தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பலப்படுத்துங்க கூட இருங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பெறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் உலகமுள்ள பரிசுத்தமான்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருந்து நம்மை காப்பதாக ஆமென் ஹல்லேலூயா 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 பிரைஸ் அல்லாஹ் கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென் பிரைஸ் அல்லாஹ்